மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஷீரடி என்கிற ஒரு புண்ணியஸ்தலம் இன்றைக்கு எந்த அளவிற்கு செழித்து ஓங்கி இருக்கிறது, எந்த அளவிற்கு ஒரு புகழடைந்த ஒரு ஸ்தலமாக இருக்கிறது என்று நமக்கு தெரியும். இதே ஷீரடி ஒரு 200 வருடங்களுக்கு முன்பு ஏறக்குறைய 1830களில் ஒரு 50 வீடுகள் கூட இல்லாத ஒரு குக்கிராமமாக இருந்த பொழுது அந்த இடத்தில் அந்த ஊரில் அவதரித்த என்று கூட சொல்லக்கூடாது, அந்த ஊருக்கு வந்து சேர்ந்த ஒரு மகா அவதாரமாகிய ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அவர்களின் புனித வரலாறை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். யார் இந்த சாய்பாபா? அவருடைய உண்மையான பெயர் என்ன? அவர் எங்கிருந்து வந்தார்? அவருடைய அப்பா அம்மா யார் என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக எனக்கும் அந்த சாய்பாபாவுக்கும் உள்ள ஒரு தொடர்பை நான் சொல்லி இந்த உரையை நான் ஆரம்பம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏறக்குறைய நான் ஒரு 10 சிறுவனாக இருந்த பொழுது நடந்த சம்பவம் இது. என்னுடைய வீட்டில் மதுரையில் என் அப்பா ஒரு நூலகம் ஒன்று அமைத்திருப்பார். அது ஒரு பெரிய ஷெல்ஃப், அது ஷெல்ஃப் முழுவதும் புத்தகங்கள். அப்பா வீட்டில் இல்லாத சமயத்தில் அந்த புத்தகங்களை நான் நோண்டி நோண்டி பார்ப்பேன். அப்போ எனக்கு வந்துட்டு நான் ஒரு 5-6 படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன், ஒரு 10 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, 10. அந்த மாதிரியான புத்தகங்களை நான் இப்பொழுதும் நான் சுட்டுக்கிட்டு வந்து இப்போ இந்த வீட்டில் கூட நான் வச்சிருக்கேன். அதில் நிறைய சுவாமி விவேகானந்தர் புத்தகங்கள், அப்புறம் ஸ்ரீ ராமலிங்க அடிகளார், வடலூர் ராமலிங்க அடிகளாருடைய வாழ்க்கை வரலாறு, அதில் அப்புறம் இந்த ஸ்ரீரடி சாய்பாபா புத்தகம். சரி, நான் விஷயத்துக்கு வருகிறேன். அந்த புத்தகங்களை நான் அப்படி நோண்டிக்கிட்டே இருக்கிறப்போ யார் இவர், தலையில நம்ம அப்படி கட்டிட்டு இருக்கிறாரு, ஸ்ரீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை யார் இது, ஸ்ரீரடி சாய்பாபா, சரி வாசிக்கலாம் என்று. அதாவது அந்த சமயத்துல எல்லாம் எங்கள் ஸ்கூலில் எங்கள் தெருவில் எல்லாம் வந்து புக்கு பிடிக்கிறது சூப்பர் ஹேபிட்டா தெரியுமா, புக்கு பிடி நான் இந்த புக்கு படித்தேன் தெரியுமா, சுஜாதா எழுதின புக்கு படித்தேன், ராஜ்குமார் ஒரு எழுத்தாளர் எழுதின புக்கெல்லாம் படித்தேன்னா சொல்லுவாங்க. சரி, நம்ம புக்கு படிக்கிறது நான் ஒரு வழக்கமாக வைத்து கொண்டிருந்த அப்போல்லாம் அந்த புக்கு படிக்கிறதுங்கிறது ஒரு சூப்பர் ஹேபிட்டாக இருந்த பருவத்தில் நான் இப்படியெல்லாம் தேர்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது என் கையில் உள்ள இந்த புத்தகங்கள் எல்லாம் ராமலிங்க அடிகளார், சுவாமி விவேகானந்தர் இப்படி எடுத்த புத்தகம் ஸ்ரீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு. அந்த புத்தகம் ஒரு 300 பக்கங்கள் அடங்கிய புத்தகம். பெருமக்களை நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், 20 படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவர்லாம் ஒரு மனுஷனா, அந்த புத்தகத்தை தூக்கி வீசி எறிந்து விட்டேன். எனக்கு இவரோட வாழ்க்கையை நான் படிக்கவே எனக்கு பிடிக்கல. என்னடாது சப்புன்னு அறையிறாரு, ஒருத்தன் குச்சி வச்சுக்கிட்டு அடிக்கிறாரு, ஒருத்தன் கூட மல்லு கட்டிக்கிட்டு உருள்றாரு, இவருக்கு சாமி அப்படின்னு போட்டு ஒரு புத்தகம், படிக்கவே மாட்டேன் நான் அப்படின்னு அந்த புத்தகத்தை அப்பொழுது அந்த அலமாரியில் வைத்தது. 2012 எனக்கு நடந்த இன்னொரு சம்பவத்தில் அதே புத்தகத்தை எடுத்து, பாருங்க எத்தனை வருஷம் கழிச்சு, 2012 எனக்கு, ஆனா எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததனால்தான் அந்த புத்தகத்தை நான் எடுத்து படித்தேன் என்பது கூட எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது. ஒரு மாதிரி உனக்கு நல்லது பண்ணா அப்ப உடனே வந்துட்டு அது யாருடா அப்படின்னு தூசி தட்டி நீ படிக்க ஆரம்பிச்சிருவியான்னு என் ஆன்மா என்னிடம் கேட்கிறது. இருந்தாலும் அதையெல்லாம் நான் அப்படியே பகிரங்கமாக உங்களிடம் நான் பகிர்கிறேன். 2012 என்ன நடந்தது என்றால், நான் ரொம்ப வேகமா சொல்றேன், ஏன்னா நான் நிறைய பேச வேண்டி இருக்கிறது இந்த பதிவில். 2012 நான் திருவண்ணாமலைக்கு பர்வதமலைக்கு செல்கிறேன். பர்வதமலை அதான் முதன் முறையாக பர்வதமலை உச்சிக்கு ஏறி இறங்குகிறேன். நல்ல கால் வலி, சொல்ல மறந்துட்டேன், அன்னைக்கு நைட்டு பௌர்ணமி, திருவண்ணாமலையில் கிரிவலம், பகல்ல முத நாள் நைட்டே பர்வதமலைக்கு ஏறி அடுத்த நாள் காலையில பர்வதமலையிலிருந்து இறங்கிட்டு பௌர்ணமிக்கு இங்க கிரிவலத்துக்கு நான் வர்றேன். என் கால் நடக்கவே முடியல, சுத்தமா நடக்க முடியல, லாக் ஆயிடுச்சு,
கால் நடக்க முடியல, நொண்டி 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 எல்லாம் விக்கு விக்கு நடந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு கட்டத்துல நான் ஒரு மரத்தறியில உட்காந்து எனக்கு லைட்டா அழுக வருது. அப்படி மெதுவா இதை அப்படி பொத்திட்டு அப்படி நான் அழுதுட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு எந்திரிக்க முடியல. அப்படியே தட்டு தடுமாறி எந்திரிச்சு அப்படியே இன்ச்சு 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 இன்ச்சா நடந்து, உங்களுக்கு தெரியும் அந்த கிரிவல பாதையில சாய்பாபா ஷீரடி சாய்பாபா கோயில் இருக்குது. என்ன நினைச்சேன்னு தெரியல. அந்த கோயிலுக்குள்ள மெதுவா போறேன். உள்ள உள்ள போகும்போது முதல் விஷயமே எனக்கு ரொம்ப பிடித்து போனது என்னன்னா, அந்த இடத்துல ஒரு 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 போட்டிருந்தாங்க என்னன்னா, டொனேஷன் இன் எனி ஃபார்ம் இஸ் நாட் அக்செப்டட். நன்கொடை நீங்கள் என்ன வடிவத்தில் கொடுப்பதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதை பார்த்த உடனேயே என் மனதில் ஒரு பூ பூத்தது. சரி, இங்க பாருங்க, நான் உள்ள வந்து ஒரு 5 நிமிஷம் கூட உட்காந்துருக்க மாட்டேன். அதை பார்க்கிறேன், பார்த்தவுடன் மனது பூ பூக்கிறது. உட்காருகிறேன், அங்கே ஸ்ரீ சாய்பாபாவுடைய சிலை இருக்கிறது, பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் படம் இருக்கிறது, அந்த பக்கம் அல்லாவின் பிறை நிலாவும் பச்சை கலர்ல அந்த ஒரு போட்டோவும் இருக்குது. இதையெல்லாம் பார்க்கிறேன், மறுபடியும் ஒரு பூ பூக்கிறது. ஆஹா, சாய்பாபா உங்களை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே என் வாழ்க்கையில, ஒற்றை சிந்தனை தான் நான் சிந்தித்து விட்டு விக்கு விக்குன்னு எந்திரிச்சு, அவ்வளவுதான், நான் கும்பிட கூட இல்லை, விக்கு விக்குன்னு எந்திரிச்சு செருப்ப மாட்டிக்கிட்டு நான் வெளியில வரேன். பாருங்க, விக்கு விக்குன்னு எந்திரிச்சு செருப்ப மாட்டிக்கிட்டு வெளியில வர்றேன். 2 நிமிஷத்துல நான் நோட் பண்றேன், விக்கு விக்குன்னு நடக்கிறேங்கிறத 2 நிமிஷத்துல நான் நோட் பண்றேன். அந்த அதிசயம், நான் காலில் எங்கெங்கெல்லாம் வலிச்சதுங்கிறத நான் தொட்டு தொடக்கூட முடியாத வலி, தொட்டா கூட வலிக்கிற வலி இருந்தத உண்மையில் சொல்கிறேன். அது ஜீரோ ஆனதை, இந்த மாதிரியான அதிசய நிகழ்வுகள் என் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நான் பொதுவாக நான் பதிவுகளில் சொல்வதே கிடையாது. அதை நான் உங்களிடம் பல முறை நான் சொல்லி இருக்கிறேன். ஆனால் இது ஒரு சின்ன அதிசயம், இது ஒரு மிக 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 சின்ன அதிசயம் என்பதனால் இதை சொல்கிறேன். எனக்கு இதை வெளியில வந்தவுடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்பொழுது மதுரைக்கு சென்று அதே நூலகத்தில் அந்த புத்தகத்தை தூக்கி கொண்டு சுட்டுக்கொண்டு என்ற மொழியில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பாவின் நூலகத்திலிருந்து, அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன் இந்த புத்தகத்தை எடுத்துட்டு போறேன் பண்ண சொல்ல மாட்டேன், சுட்டுக்கிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சிட்டேன். மறுபடியும் ஷீரடி சாய்பாபா, இது 2012 நடந்தது, ஷீரடி சாய்பாபாவின் வரலாறை படிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு அப்பொழுதுதான் ஷீரடி சாய்பாபாவை தெரிய ஆரம்பிச்சு. இது எனக்கும் ஷீரடி சாய்பாபாவுக்குமான உறவு என்று சொல்ல வருவதற்காக சொல்ல வருகிறேன். இப்பொழுது 2019 நான் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய 7 வருஷ அலசலை இந்த பதிவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன்.